செய்திகள் தொடர்கின்றன. ஏஎஃப்டி மில்லை திறக்க மத்திய அரசிடமிருந்து நிதி பெற புதுச்சேரி அரசை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த கூட்டமைப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஏஎஃப்டி மில்லில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தனர். தானே புயலுக்கு பிறகு ஏஎஃப்டி மில் சீரமைக்கப்பட்டு சில நாட்கள் இயக்கப்பட்டன. அதன் பிறகு பல மாதங்களாக இயக்கப்படாமல் உள்ளது. ஏஎஃப்டி மில்லை இயக்க வலியுறுத்தி ஒருங்கிணைந்த ஊழியர் கூட்டமைப்பினர் தர்ணா, கஞ்சி காய்ச்சும் போராட்டம், ஆமை விரட்டும் போராட்டம், காய்கறி விற்கும் போராட்டம் என பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் ஏஎஃப்டி மில்லை திறக்க வலியுறுத்தியும் நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வலியுறுத்தியும் மில்லை இயக்க மத்திய அரசின் ஜவுளித்துறையிலிருந்து நிதி பெற புதுச்சேரி அரசை வலியுறுத்தியும் மில் ஒருங்கிணைந்த ஊழியர் கூட்டமைப்பினர் புதுவை கடலூர் சாலையில் ரோடியர் மில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு தலைவர் தனுசு, பொதுச் செயலாளர் முத்தமிழ், துணைத் தலைவர் மணி உட்பட செயலாளர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டனம் முழக்கமிட்டனர். அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் 7 இடங்களில் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என திமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு முன்னாள் முதல்வர் ஜானகிராமன் தலைமையில் மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் பேசும்போது, சுற்றுலா நகரமாக திகழ்ந்த புதுச்சேரியானது இப்போது கொலைக்களமாகவும் கொள்ளை கேந்திரமாகவும் மாறிவிட்டது என்றும், ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளை மக்களுக்கு விளக்கிடும் வகையில் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வலியுறுத்தி திமுக சார்பில் மக்களுக்காக மக்கள் போராட்டம், 2 நகராட்சி பகுதியில் உள்ள தொகுதிகள் மற்றும் 5 கொம்பியன் பஞ்சாயத்துகளில் உள்ள தொகுதிகளை உள்ளடக்கி மாநிலத்தில் 7 இடங்களில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் மாநில துணை அமைப்பாளர் எஸ் பி சிவகுமார், பொருளாளர் அனிபால் கெனடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வைத்தி கண்ணியம்மாள் அறக்கட்டளை சார்பில் ஆசிரியர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வைத்தி கண்ணியம்மாள் அறக்கட்டளை சார்பில் 33ஆம் நிகழ்ச்சியாக ஆசிரியர் தின விழா மற்றும் உலக எழுத்தறிவு தின விழா ஆகிய இருபெரும் விழா புதுப்பாளையம் அரசு தொடக்கப் பள்ளியில் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் ராசாராமன் வரவேற்றினர். நல்லாசிரியர் வைத்தி கஸ்தூரி தலைமையுரை நிகழ்த்தினார். முன்னாள் கல்வி அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாணவர்களுக்கு பாடச்சுவடுகள் மற்றும் எழுது பொருட்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன், ஆசிரியர் நலவாழ்வுக்குழு தலைவர் அரங்க விஜயரங்கம் உட்பட திரளான ஆசிரிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என பங்கேற்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின்தடையை போக்க சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் மின்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். புதுச்சேரி நகர பகுதியில் ஓவர்லோடு காரணமாக அடிக்கடி மின்தடை ஏற்படுவதை தவிர்க்கவும் டிரான்ஸ்பார்மர்கள் அமைப்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி எம்எல்ஏ நேரு, மின்துறை கண்காணிப்பு பொறியாளர்கள் மதிவாணன், ரவி, செயற்பொறியாளர் ஸ்ரீதரன் மற்றும் உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். அடிக்கடி நகரப்பகுதியில் மின்தடை ஏற்படுவதை தவிர்க்க வழிவகை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. டிரான்ஸ்பார்மர்கள் உடனடியாக அமைப்பது, அனைத்து இடங்களிலும் பாதாள மின் பாதை அமைப்பது, குறைந்தது 6 மாதத்திற்குள் நகரப்பகுதியில் மின்தடையை சரி செய்வது என முடிவு செய்யப்பட்டது. உருளையன்பேட்டையைச் சேர்ந்த சிவராஜ், அப்துல் கலாம், இளங்கோ, தங்கராசு உட்பட இக்கூட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர். வெற்றியை தேடி எனும் குறும்படத்தை சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு வெளியிட்டார். கொம்பாக்கம் ஜனார்த்தனின் வெற்றியை தேடி எனும் குறும்பட வெளியீட்டு விழா வேல்ராம்பட்டு வயஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி நிறுவனர் சரோஜா பாபு வரவேற்றிட உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு வெற்றியை தேடி குறும்படத்தினை வெளியிட இயக்குநர் ஜனார்த்தனன் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் லூர்துநாதன், சவரியம்மாள், யாழ் இளவன், கோபகுமார் உட்பட திரளான தமிழ் அறிஞர்களும் ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தி விழாவின்போது மும்பை விமான நிலையத்தை தீவிரவாதிகள் தாக்கக்கூடும் என்று புலனாய்வுத்துறை எச்சரித்துள்ளது. வருகின்ற 9ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது.
இந்த விழாவின் போது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு புலனாய்வுத்துறை எச்சரிக்கை செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையும் பாதுகாப்பு ஏஜென்சிகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. விமான நிலையம் அருகிலுள்ள ஓட்டல்களின் நிர்வாகிகள், கணபதி மண்டலங்களின் பிரதிநிதிகள் ஆகியோரை பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸில் உள்ள அலுவலகத்திற்கு வரவழைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மண்டல போலீஸ் துணை கமிஷனர் ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். அப்போது ஹோட்டல்கள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வருபவர்களின் நடமாட்டம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும், சந்தேகிக்கும்படியான நபர்களை பார்த்தால் அதுபற்றி அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே விமான நிலையத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. விமான நிலையத்தின் பாதுகாப்பை தொழில்துறை பாதுகாப்பு படையினர் கவனித்து வருகின்றனர். அவர்கள் உஷார்படுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சிறிய ரக விமானத்தை 30 கிலோமீட்டர் தூரம் இயக்கி 5 வயது சீன சிறுவன் சாதனை படைத்துள்ளான். அவனது பெயர் டுவோட்வோ. அவன் ஹீபே மாகாணம் குவான் மாவட்டத்தில் உள்ள பெய்ஜிங் வன உயிரியல் பூங்கா பகுதியில் சனிக்கிழமை மைதியம் 2 விமானங்களை மொத்தம் 47 கிலோமீட்டர் தூரம் இயக்கினார். அதில் 1 விமானத்தை 30 கிலோமீட்டர் தூரம் இயக்கி சாதனை படைத்துள்ளான். சிறுவன் இயக்கிய விமானத்தின் எடை 100 கிலோவாகும். இதில் 2 இருக்கைகள் உள்ளன. சிறுவன் விமானத்தை இயக்கிய போது பயிற்சியாளர் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தார். சிறுவன் டுவோ தனியார் கிளப் ஒன்றில் 20 நாட்கள் பயிற்சி பெற்றான். அந்த கிளப்பின் பொறுப்பாளர் ஜங் யோங் கியூ கூறும்போது, சிறுவன் டுவோ விமானம் இயக்குவதை வீடியோவில் பதிவு செய்து வைத்துள்ளோம். அதை நாங்கள் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திற்கு அனுப்ப முடிவு செய்துள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஓய்வு பெறுவதற்கு தற்பொழுது என்ன அவசரம் என்று இந்தியாவின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் சச்சின் டெண்டுல்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவின் லிட்டில் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் சச்சின் இதுவரையிலும் 198 போட்டிகளில் விளையாடியுள்ளார். இந்நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாட உள்ளது. அந்த அணியுடனான 2 டெஸ்ட் போட்டிகளில் சச்சின் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே 200வது போட்டிகளுக்கு முன் சச்சின் ஓய்வு பெறப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து மனம் திறந்துள்ள சச்சின், தற்பொழுது நான் ஓய்வு பெறுவதற்கு என்ன அவசியம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ரசிகர்கள் சச்சினை கிரிக்கெட்டின் கடவுள் என்று குறித்த கேள்விக்கு, நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன், அவ்வளவுதான், நான் கடவுள் கிடையாது என்று பதிலளித்துள்ளார். அஜித் ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும் விதமாக அஜித்தின் ஆரம்பம் படம் தீபாவளிக்கும் வீரம் படம் பொங்கலுக்கும் ரிலீஸ் ஆக உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும் விதமாக அஜித்தின் ஆரம்பம் படம் தீபாவளிக்கும் வீரம் படம் பொங்கலுக்கும் ரிலீஸ் செய்ய இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பில்லா 2 படத்திற்கு பின் அஜித் நடித்துள்ள படம் ஆரம்பம். விஷ்ணுவர்தன் கூட்டணியில் அஜித் மீண்டும் இணைந்துள்ள படம் இது. இப்படத்திற்கு அஜித்துடன் ஆர்யா, நயன்தாரா, டாப்ஸி, தெலுங்கு நடிகர் ராணா என்று பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. தலைப்பே இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இப்படம் முடியும் தருவாயில்தான் படத்தின் தலைப்பு ஆரம்பம் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆரம்பம் தலைப்பு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இப்படத்தை பற்றிய எதிர்பார்ப்பு ஒருபுறம் அதிகரிக்க அதிகரிக்க படத்தின் ரிலீஸ் தேதியை பற்றிய செய்திகள் பல யூகங்களாக வெளிவந்தது. இந்நிலையில் படத்தின் நிர்வாக தயாரிப்பாளர் ஏ.எம். ரத்னம் இதை பற்றி வெளியிட்ட பத்திரிகை குறிப்பில், ஆரம்பம் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு தீபாவளி விருந்தாக இருக்கும். படப்பிடிப்பு முடிந்துவிட்டாலும் படத்தை மெருகேற்றும் இறுதிக்கட்ட வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. யுவன் சங்கர் ராஜாவின் இசை மிகப்பெரிய அளவில் பேசப்படும். ஆரம்பம் படத்தின் இசை வெளியீடு குறித்த தேதி 1-2 நாட்களில் அறிவிக்கப்படும் என்று ரத்னம் கூறியுள்ளார். இதற்கிடையே அஜித் தனது அடுத்த படமான வீரம் படத்தில் நடிக்க தொடங்கிவிட்டார்.
இப்படத்தில் அஜித் ஜோடியாக தமன்னா நடிக்கிறார். சிறுத்தை படத்தை இயக்கிய சிவா இப்படத்தை இயக்கியுள்ளார். இப்படம் ஆரம்பிக்கும் போதே பொங்கல் விருந்தாக வீரம் இருக்கும் என்று படக்குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய செய்திகள் நிறைவடைவதற்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இது தங்கமான உறவு. புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். புதுச்சேரியில் தேசிய மாநில நல்லாசிரியர் விருது பட்டியல் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. கூடுதல் அரசு சிறப்பு பேருந்து இயக்க கோரி மாணவர்கள் சாலை மறியல். எல்லைப்பிள்ளை சாவடி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட 500 மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுக்கடையை அகற்ற கோரிக்கை. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை காக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் முதல்வர் ரங்கசாமி உறுதி. ஏஎப்டி ஊழியர்கள் தர்ணா போராட்டம். மில்லை திறக்க மத்திய அரசிடமிருந்து நிதி பெற வலியுறுத்தல். புதுச்சேரி அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் 7 இடங்களில் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம். திமுக செயற்குழுவில் தீர்மானம். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.